Arise sunshine, இழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு பேரிரக்கம் முடிவுறவில்லை, அவை காலைதோறும் புதுப்பிக்கப் பெறுகின்றன. புதியதொரு நாளை புதியதொரு விடியலை காணச் செய்த இறைவனுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து கொண்டு இன்றைய நாளின் நமது செயல்பாடுகள் யாவிலும் இறை ஆசி நிரம்ப பெற்றிட வேண்டி இன்றைய இறை வார்த்தைக்குள் இணைவோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25, இறை வார்த்தை 4. வெள்ளியினின்று மாசை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருளொன்றை உருவாக்குவார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் காலமாக மனிதர்கள் விரும்பி பயன்படுத்தும் உலோகங்களாக வெள்ளியும் பொன்னும் இருந்து வருகின்றன. இத்தகைய வெள்ளியும் பொன்னும் மண்ணுக்கடியில் மாசுகளும் தூசுகளும் நிறைந்து காணப்படுகின்றன. அவற்றை மனிதன் தன் அதீத முயற்சியால் அயரா உழைப்பினால் மண்ணுக்கு மேலே கொண்டு வந்து அதன் மாசுகளையும் தூசுகளையும் நீக்கி அழகிய மதிப்புமிக்க பொருள்களை உருவாக்கி மகிழ்கிறான். நமது அன்றாட வாழ்க்கை புதுமையானதாகவும் இனிமையானதாகவும் அமைந்திட வேண்டுமெனில் நமது எண்ணங்களை நாம் சீர்திருத்த வேண்டும். அவை மாசுகளும் தூசுகளும் நிறைந்த தீய சிந்தனைகளாக இருந்தால் நம் வாழ்க்கை முடங்கி போய்விடும் என்பதை உணர்ந்து, உயிரும் ஆற்றலும் வாழ்வும் சக்தியும் தருகின்ற இறை வார்த்தையின் ஒளியில் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது நற்செயல்களின் வழியாகத்தான் பிறரின் நன்மதிப்பிற்கு உரியவர்கள் ஆவோம் என்பதனை உணர்ந்து எழுந்து பிரகாசிப்போம் என்று. ஆமேன். ஆமேன்.